ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த லாக்டவுனில் நிறைய பெனிஃபிட் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பிழைப்புக்காக வேண்டி, பணம் சம்பாதிக்கக்காக வேண்டி ஸோ வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் போய் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த லாக்டவுனில் வீட்டுக்கு வந்து ஸோ குடும்பத்தோட ஒன்றா டயத்தை செலவழித்தாங்க. ஸோ குடும்பமாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை லாக்டவுன் ஏற்படுத்தி தந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பேர் வந்து நல்ல சம்பாதிக்க, அதாவது நல்ல சம்பளம் வாங்கினதுக்கப்புறமா வந்து தேவையில்லாத செலவு, அதாவது ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கு அடிமையாகி ஸோ தேவையில்லாத செலவு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அத்தியாவசிய தேவை என்ன, அடிப்படை தேவைன்னு சொல்லி இந்த லாக்டவுன் வந்து உணர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து கங்கை நதியை சுத்தப்படுத்துறதுக்கும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கும் பல கோடி ரூபாய்களை பல திட்டங்கள் மூலமாக செலவழித்தாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் எவனும் வண்டி ஓட்டலை, எவனும் கார் ஓட்டலை, எந்த கம்பெனிக்காரனும் புகையை வெளியிடலை, எந்த கம்பெனிக்காரனும் ஆற்றுல கழிவை கலக்கலை. ஸோ இதனாலே வந்து சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருந்து மேம்பட்டுருக்கு. ஸோ கங்கை நதியும் சுத்தமாக இருக்குது. ஸோ சுற்றுச்சூழல் வந்து மேம்படுறதுக்கு இந்த லாக்டவுன் வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ஊரில் வந்து முக்கால்வாசி பேர் குடிகாரனாக தான் இருக்கும். இந்த லாக்டவுனில் நிறைய பேர் வந்து குடியை விடுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ பலபடியும் ஒயின் சபை திறந்து குடிக்க வச்சுட்டாங்க. ஸோ அது நம்ம கவர்மெண்டோட சாதனை. பட் ஆனால் இன்னும் ஒரு சிலவங்க கண்ட்ரோலில் இருந்து குடிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அது இந்த லாக்டவுன் நடந்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து மிஷின் மாதிரி வீடு விட்டால் வேலை விட்டோன்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ ஒரு டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து தன்னோட உடம்பு மேலே அக்கறையை வச்சு ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்றைக்கி முன்னால் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சின்ன காய்ச்சல்லாம் ஊசி போட போயிடுவோம், இங்கிலீஷ் மருந்து தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் கொரோனா காலத்தில் வந்து இங்கிலீஷ் மருந்து, காய்ச்சல் போனால் கொரோனா சொல்லி தூக்கி போடுறோன்னு சொல்லி ஸோ இங்கிலீஷ் மருந்து அவாய்ட் பண்ணிட்டு கை மருந்தையும் நாட்டு மருந்தையும் வந்து அதிக நல்லா உட்கொள்ள முயற்சி பண்ணோம், முன்னுரிமை கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்றைக்கி நிறைய பேர் மாஸ்க் அணிகிறோம், அப்புறமா வந்து ஒரு ஆள்கிட்ட பேசும்போது சமூக இடைவெளிட்டு பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் நடந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் லாக்டவுன் போடலாம். ஸோ இதனால் நிறைய பெனிஃபிட் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.